ஹலோ, ஆர் செல்வநாயகமே. நான் இங்க நச்சினார்கினியன் கதைக்கிறேன். ஐயா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? அந்த ஆறுபடையாண்ட அருளால நான் நலமே உள்ளேன் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்ல செல்வா, எல்லாம் அந்த டெண்டர் விஷயமா தான். டெண்டர் திகதியும் நெருங்கி கொண்டிருக்கு. அதுக்கேற்ற இந்த அலுவல் எல்லாம் வலு மும்முரமா நடந்து கொண்டிருக்கு. பர்சாத் வாலாவில இருந்து எல்லா கம்பெனி கோட்டேஷன்ஸ் விவரங்களும் கலெக்ட் பண்ணிட்டேன். பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான் ஐயா. சரியா சொன்னாயப்பா, எல்லாத்தையும் சரி பண்ணி இருக்கிறதுல ஆக குறைவான அமௌண்ட தான் நான் கோட் பண்ணி இருக்கிறேன். 1,16,00,000 மட்டும்தான். எவ்வளவு? 1,16,00,000. சரிங்க ஐயா. செல்வநாயகம், இந்த அமௌண்டில் அப்படி ஒன்றும் பெருசா லாபம் கிடையாது. நான் இந்த லாப நட்டத்தை பற்றி கவலைப்படாமல் ஏன் இந்த டெண்டர் எடுக்க போறேன்ற காரியம் உனக்கு தெரியும். உங்க சன்னு ஃபாரின்ல இருந்து வரான்னு சொன்னீங்க, அவருக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஓம் ஓம். ஆமா, எப்ப வரான்னு சொன்னீங்க? அடுத்த மாதம் 20-ஆம் தேதி. சரிங்க ஐயா. கூட்டி கழிச்சு பார்த்தால் அதை கொடுக்க போறதே நீதானப்பா. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ஃபைனல் அமௌண்ட் என்ன சொன்னீங்க? என்ன செல்வநாயகம், இத மறந்து போறியே. 1,16,00,000 ஓன்லி. ஐயா, இதுக்கு மேல ஒரு 10-20,00,000 கூட போட்டு அந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன், போதுங்களா? என்னமோ செல்வா, இப்பதான் என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. தேங்க்யூ வெரி மச். இதுக்கெல்லாம் எதுக்கு ஐயா தேங்க்ஸ்? இல்லப்பா, நெருங்கடியில உதர்வம் தான் தோழர்னு சொல்லுவாங்க. நீ ஆத்மதோடன் ஆயிட்டது. இந்த நட்பு இதோட நிக்கப்படாது, மேலும் மேலும் தொடர வேணும். என் சன் ஃபாரின்ல இருந்து வார அண்டைக்கு நீயும் ஃபேமிலியோட டின்னருக்கு வர வேணும், விளங்குதே? ஐயோ கண்டிப்பா ஐயா. என்ன கோவமா இருக்க? அம்மா, உனக்கு இந்த நச்சினா இருக்கனியோட பையன் செங்குட்டுவனை ஞாபகம் இருக்கா? எனக்கு செங்குட்டுவனி தெரிய வேண்டாம், சேரனையும் தெரிய வேண்டாம். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த வீட்டில் நான் யாரு? என்னமா இப்படி கேட்டுட்ட? என்னமோ பிரின்சஸ் சொன்னீங்களே, அது உண்மையாவே இந்த வீட்டில் நான் தானா இல்ல அந்த வேலைக்காரியா? What do you mean? ஏன் என்ன பார்த்து இப்படி கேட்கற? நான் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு கப் காஃபி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. போய் அம்மா கிட்ட கேட்டா அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. என்ன கூட கவனிக்காம பிஸியா இருந்தது யாருனால தெரியுமா? சொன்னாதானே தெரியும். வலிக்குதாம்மா? கொஞ்சம் வலிக்குதுமா? எல்லாம் சரியாயிடும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பெத்த பொண்ணு என்ன கூட கவனிக்காம அவங்க ரொம்ப பிஸியா இருந்தது அந்த வேலைக்காரி சாவித்ரினால. என்னமோ அவளுக்கு அன்னைக்கு காலில் சூடு பட்டது, மருந்து போட்டு விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னமோ நர்ஸ் வேலை பாக்குற மாதிரி டெய்லி அவ காலை புடிச்சு விடுறதெல்லாம் தூ வச்சுட்டாங்க. வேலைக்காரி காலையா? பரிமளவா? ஆமா, காலை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த அழுக்கு காலை தூக்கி மடியில வச்சுக்கிறதும் அப்படியே உருகி உருகி மருந்து போட்டு விடுறதும், என்னமோ 1 வயசு குழந்தைக்கு நட சொல்லி தருவாங்கல்ல அந்த மாதிரி கைய புடிச்சு நடக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க I'm really getting mad. ஒரு காலத்துல அந்த பிரியா அவன் எப்படி வெறுத்தனும், அதே மாதிரி இந்த சாவித்ரியை நான் வெறுக்கிறேன் டாட். I hate that Priya and I hate that Savitri, டாட்.
வணக்கம். யாருமா நீ? என்ன வேணும் நோக்கு? நான் தான் மோகனா, கீழாத்துல குடி இருக்கேன். ஓஹோ, நீ தான் கீழாத்து மோகனாவா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் டிமா. உன்னை பத்தி என் மாட்டு பொண்ணு நிறைய சொல்லியிருக்கா, என்ன பார்க்க முடியாம தான் போச்சு. அம்மா, தேன்மொழி, தேன்மொழி. இல்ல, நான் உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியா? உங்களுக்கு காலில் ஏதோ அடிபட்டுடுச்சாமே. அதை ஏன் கேட்குற? நேற்றுக்கு இந்த வீட்டை தேடி தேடி வீடு வீடாக அலைஞ்சு ரோடு ரோடாக அலைஞ்சு கடைசியில் ஆக்சிடென்ட் வேற ஆகி, நல்ல வேலை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை காப்பாற்றி, எனக்கு காலில் கட்டு போட்டு, எனக்கு சோடா கொடுத்து, ஆட்டோ பிடிச்சி என்னை வீட்டை தேடி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனேன் மகராஜி. இல்லைன்னா நாங்கள் தவிச்சு போயிருப்போம். ஆமாம்மா, அதான் ரொம்ப நாழி ஆயிடுது. இல்லைன்னா நாங்களே உன்னை கீழே வந்து பார்த்துருப்போம். தென்மொழி, மோகனா வந்திருக்க பாரு. அதான் நான் வந்துட்டேன்ல. அக்கா, நாங்க ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம், அப்போதுல இருந்து பேசிட்டு தான் இருக்கேன். என் பையன் பாலு உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காம்மா. அப்பா அம்மா விட்டுட்டு வந்து இங்க வந்து நீங்க கஷ்டப்படுறத நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல பெத்தவா ஆவா உங்களை நினைச்சு வேதனைப்பட்டு இருப்பாளே, அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியலம்மா. ஏம்மா சொல்ல வேண்டாங்கிற? அம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து கஷ்டப்படுறத நினச்சி நாங்கள் வருத்தப்படலையா? அதே மாதிரி தானே அவளும் கஷ்டப்படுவா. இதை சொன்னதில் என்ன தப்பு? ஏண்டிமா, ஏண்டிமா நீ கண்களுங்கிற? என்னென்னா நீங்கள் என்னவோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு இந்த குழந்தை மனசை புண்படுத்துறீல. ஏண்டி, நீ சொல்ல வந்ததை நான் சொன்னேன். இருக்கட்டும்னா, அதுக்காக பொன் மனசு பூ போல இருக்கும், அதை போய் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கசக்கி போடக்கூடாது. உங்களுக்கு இங்கேயுமே தெரியலண்ணா. நீ கவலைப்படாதுமா, உங்க ஆத்து மனுஷனோட நீ சீக்கிரமா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருப்ப. என்னது? அது ஒண்ணும் இல்ல, உனக்கு புரியலையா? நாங்க ரெண்டு பேரும் பெரியவாளா இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்றா என் மாட்டு பொண்ணு. ஏன்னா சத்த எழுந்துருங்க, குழந்தை நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றோம் இல்லையா, பக்கத்துல வந்து நில்லுங்க. சௌக்கியமா சுமங்கலே 100 ஆயுசு இருக்கணும். ஏமா மோகனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இவ்வளவு வருஷம் பழகியும் எங்க மாட்டுப்பனோட சைக பாஷை எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. அது எப்படிமா அவ பேசுற ஊம பாஷை நோக்கு மட்டும் புரியறது? சொல்லுமா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேன்மொழி அக்கா, இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறத நான் இன்னைக்குதான் பாக்குறேன் மாமி. அவ சந்தோஷமா சிரிக்கிறம்மா, நாங்க சந்தோஷமா இல்லம்மா. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? ஆமாமா, மாட்டு பொண்ண கண்குளிர பாக்கணும், அவ பேசுறத கேட்கணும், அவ பாடுறத காது குளிர கேட்கணும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தம்மா. கடுகு வெடிக்கிற மாதிரி படபட படபடன்னு பேசுவா, பாடினா பாயசத்துல கல்கண்டு போட்ட மாதிரி அவ்வளவு திதிப்பா இருக்கும். சாமி கண்ண தரக்கலையன்னு ஒரு வேண்டுதலுக்காக விரதம் இருக்காளா? இல்ல, நாங்க திட்டமேன்னு எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு வைராக்கியத்துல இருக்காளா எங்களுக்கு தெரியலம்மா. பாலன் சார் சொன்னாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னு. அது இதுதானா? ஆமாம்மா, நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது இவ பின்னாடி இப்படி ஒரு பெரிய கதை இருக்குன்னு.
எல்லாம் இவளால வந்தது. இல்லம்மா, அவர் சொல்லட்டும், உண்மைதானே சொல்றார். நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் வெகுளி, மனசுல இருக்கிறத வெளியில படபடபடன்னு சொல்லிடுவேன். ஆனா என் மாட்டு பொண்ண நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. என்னமோ அன்னைக்கு போறாத காலம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் இவளுக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டினப்போ மனசு பொறுக்காம மலடின்னு இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அன்னைக்கு பிரிஞ்ச குடும்பம் தான்மா. எங்கெல்லாமோ அலைஞ்சி திரிஞ்சி தேடி இங்க வந்தப்புறம் தெரிய வந்தது. காதுல விழுந்த நெருப்புக்காகத்தான் இவ இப்படி பேசாம இருக்கான்னு. இவன் வாய திறந்து பேசணும், இவன் முன்ன மாதிரி நன்னா பாடணும் அப்படின்னு நான் பகவான வேண்டிக்காத நாள் இல்லை. பகவானே, என் வேண்டுதல் சீக்கிரமா பலிக்கணும். சிவா சார், சிவா சார். யாரே? ஓ சார், நீங்களா? என்ன சார் வீடு தேடி வந்திருக்கீங்க? இல்ல சார், அன்னைக்கு வேலை வேணும்னு கேட்டீங்க. ஆமா, வீட்டு அட்ரஸும் கொடுத்தீங்க. ஒரு வேலை ஒன்று காலியாக இருக்கு, உடனே வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடலாம். அப்படியா? சரி சார், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். ஏன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா? ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் ஒரு மாதிரி. நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே ஷர்ட் மாற்றிட்டு வந்துடுறேன். சரி, நான் வெளியே. ஓகே சார், வாங்க. பார்த்து மெதுவாக வாங்க, காலை ரொம்ப ஊனாது சார். மெதுவாக வாங்க. பார்த்து பார்த்து. நாம பின்னாடி போய் நடக்கலாமா? சரிம்மா. இதெல்லாம் நல்லா இல்ல. எது? எதுவுமே. போயிருங்க, நானே நடந்துக்கிறேன். ஏமா? இல்ல பரவாயில்லம்மா, நானே தனியா நடந்து பழகிக்கிறேன். அவங்க கோவமா போயிருக்காங்க, நீங்க போங்க. பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. சார் வணக்கம். வணக்கம். யோ, ஆபீசஸ்லாம் போயிட்டு இருக்காங்க, இன்னும் சக்கர பாணியை காணோம். சார், ரெண்டு பேரும் கார்ல தான் வந்தோம், வர்ற வழியில் அவர் ஜங்ஷன்ல இறங்கிட்டாரு. சார், கார்ல வரும்போது என்கிட்ட இன்னைக்கு டெண்டர்ல கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னார் சார். டெண்டர்ல கரெக்ஷனா? என்னையா சொல்ற?
அந்த நச்சினார்கனி இந்த டெண்டர் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அதிகமாக கோட் பண்ணியிருக்கோம். அதில் என்னைய கரெக்ஷன் இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல சார், ஆனால் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தார் சார். யோ, மணி 3:30 இனிமே வந்து என்ன எப்படி அது? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 4 மணிக்கு டெண்டரு, நாம் 3:59 கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். என்ன அந்த கரெக்ஷன் அமௌண்ட்டை தான் உடனே நம்ம டிடியாக எடுத்து கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவர் இப்போ பேங்க்ல இருப்பார் சார். இருக்கலாம், அங்கே ஒரு பேங்க் இருந்துச்சு, அநேகமாக அந்த டிடி எடுத்து தான் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சார், நச்சினருக்கு நீ வந்துட்டே உள்ள போ, உள்ள போ. வணக்கம் ஐயா. வணக்கம் செல்வநாயகம், நல்லா இருக்கிறீங்களே? நல்லா இருக்கேன். எங்க உங்களோட புது ஃப்ரெண்ட் சக்கரை? வந்துட்டே இருக்காருயா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா, அந்த நல்லூர் முருகன் அருளால நல்லா இருக்கிறேன். இன்னும் உங்களோட தயவால இன்னும் நல்லா இருக்க போறேன். நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், தொழில் ரீதியா நமக்குள்ள போட்டி இருந்துச்சு, அதனால விலகி இருந்தோம். இப்ப வெளியாட்கள்லாம் உள்ள போந்தாங்க, ஆனா இனிமே ஒத்தனும் உள்ள போறவே முடியாது. இன்றைக்கு நடக்காதுன்னு சொல்லுங்கோ, இன்றைக்கு போய் பேருங்கோ, பர்சாத் வாலா அங்க இருக்க மாட்டான். ஆமா ஐயா, நான் வரும்போது பார்த்தேன், அவர் கார் இல்லைங்க. நாங்கள் ரெண்டு பேரும் உண்டா சேர்ந்துட்டமன்ற சந்தோஷமான செய்திய நான் மினிஸ்டர்ட்ட போன் போட்டு சொன்ன. நான் சொன்ன உடனே அவர் போனுக்கு மேல போன் போட்டு அவனை ஆஃப் பண்ணி போட்டார். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த தடவை உங்க கோட்டேஷனை விட எங்க கம்பெனி கோட்டேஷன் 20 லட்சம் ரூபாய் அதிகமா தான் கோட் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா இந்த தடவை உங்களுக்கு தான் கிடைக்கும். கட்டாயம். காலையிலே எனக்கு சக்கரை ஃபேக்ஸ்ல அனுப்பி போட்டார். லண்டன்ல இருந்து இந்த மோன் வரப் போறார். அவருக்கு பர்த்டே கிஃப்டா இதைத்தான் நான் கொடுக்க போறேன். நன்றி ஐயா, மெத்த பெரிய உபகாரம் ஐயா. என்ன பெருசா செஞ்சிட்டேன், அதான் நம்ம ரெண்டு பேரும் நெருங்கிட்டோம் இல்ல? இது பத்தாது, இன்னும் நாங்கள் நெருக்கமா வர வேணும். என்னையா சொல்லுங்க? அது சரி, உங்களோட மேல் கொலிச்சில படிக்கிறாளே. ஆமா, அவ என்ன படிச்சு கொண்டிருக்கா இப்ப? ஃபைனல் இயர் முடிக்க போறா. ஆமா, எது கேக்குறீங்க? எல்லாம் சொல்றேன் அப்பா, சொல்றேன். நல்ல சந்தோஷமான காரியங்களை எடுத்த உடனே சொல்லப்படாது, கொஞ்சம் கொஞ்சம் சன்னம் சன்னமா தான் சொல்ல வேணும். சரி, போலாம் உள்ள. வணக்கம். சார், என்ன சார் கொடுக்கலாங்களா? உங்களுக்கு சம்மதம் தானா? சம்மதம் சொல்லுங்க சார், ஓகேன்னு சொல்லுங்க சார். அட சொல்லுங்க சார், ஓகே சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க சார். இவ்வளவு என்ன சார் நீங்க புதுசா குழப்பீங்க? ஒண்ணு இல்ல சார், எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்காக தான் செய்வேன். எனக்கு எதுவும் புரியல ரோசி. ஃபைல் இருக்கா? பேப்பர்லாம் சரியா இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஆஸ் பர் டெண்டர் நம்பர் SRSGE 23rd June 1992, த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ஹேட் ரிக்வஸ்டட் ஆல் ஸ்டோன் சப்ளையர்ஸ் டு சப்மிட் கொட்டேஷன் to supply 25,000 cubic meter machine crushed stone ballast with DD of 4,000 rupees as documentation cost. Sir, na padichiruva? Ah, you proceed. Tender in SRSGE 23, June 1992 pragaram Tennaka Railway amachagam 25,000 gana meter machine crushed jelly karkalukana tender alaippai quarry nirvanangalukku viduthirundathu. பத்திர செலவுக்கான 4,000 ரூபாய் இணைக்கப்பட்ட விண்ணப்பங்கள் இன்று மாலை 4 மணிக்கு திறக்கப்படுகின்றது.
முன்னனுவும் இல்லாத காரணத்தினால சரியா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல, சில குறைகள் இருக்கிறதுனால ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய 4 விண்ணப்பங்களில் கொடுத்த கொட்டேஷன்ஸ் வாரியா நாங்கள் இங்கே பிரிச்சிருக்கோம். 4 இடத்துல லால்சன் மார்பிள்ஸ் 2,37,00,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. 3 இடத்துல ஈஸ்வரி கிரானைட்ஸ் 1,85,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாம் இடத்துல நச்சினார் ஸ்டோன் எக்ஸ்போர்ட் 1,14,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. முதலாவது இடத்துல எஸ்பிபி ஸ்டோன்ஸ் பிரைவேட் லிமிடெட் 1,05,00,000 கோட் பண்ணியிருக்காங்க.